வேர்களை தேடி. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏஜிஎஸ் அலுவலகத்தில் பணிபுரிந்து, ஏஜிஎஸ் அலுவலகத்திற்காகவும் உழைத்து, ஏஜிஎஸ் அலுவலக சங்கம் குரல் கொடுக்கக்கூடிய பல போராட்டங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட, இன்று ரிட்டையர் ஆகி அவங்க எல்லாரும் வீட்டில் அவங்களோட பணியை செஞ்சிட்ருக்காங்க, அவர்களை நினைவு கூறுதல் அப்படின்ற எண்ணத்தின் பேரில் ஏஜிஎஸ் அலுவலக சங்கம் எடுத்த ஒரு பெரிய முயற்சி தான் இந்த வேர்களை தேடி அப்படின்ற ஒரு எபிசோட் ஆரம்பமாவதற்கு ஒரு காரணம். சங்கம் பல அற்புதமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதோட பலனை வந்து இன்று அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பலர் அதனை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தினர் ஏஜிஎஸ் அலுவலக சங்கம் குரல் கொடுக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அவங்க தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கோம்னா நமக்காக பாடுபட்ட, தியாகம் செய்த உள்ளங்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கி நிகழ்ச்சியை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, திருமதி வத்சலா ராஜகோபாலன் அவர்கள். தோழர் வத்சலா ராஜகோபாலன் அவர்களை அவர்களுடைய வீட்டில் நம்முடைய சங்க தோழர்கள் 2/7/2022 அன்று நேரில் சந்தித்து அவங்களோட உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்தை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். மேலும் திருமதி வத்சலா ராஜகோபாலன் அவர்கள் மற்றும் அவங்களோட குடும்பம் சங்கத்திற்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டார்கள். இப்போ நம்ம தோழர் வத்சலா ராஜகோபாலன் அவர்கள் எம்சிஏஏ சங்கத்தில் அவங்க பல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதை பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். அகவிலைப்படிக்கான ஃபார்முலாவை வலியுறுத்தி நடந்த வரலாற்று புகழ்மிக்க 1968 நடைபெற்ற ஒரு மாபெரும் வேலை நிறுத்த போராட்டத்தில் தோழர் அவர்கள் தங்களது பங்களிப்பை முழுமையாக கொடுத்தார். அதற்கு பிறகு 1970-73 வருடங்களில் ஏஜிஎஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற தொடர் போராட்டங்களில் முன்னணி பங்கு வகித்து அதனால் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டவர். மத்திய கணக்கு பிரிவினையால் வானியல் துறைக்கு மாற்றப்பட்டவர். பல சின்னத்திரை தொடர்களில் நடித்து புகழ் பெற்றவர். சினிமாக்கள்லேயும் குணச்சித்திர வேடங்களில் தம்முடைய அற்புத நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியவர். அவர் தன்னுடைய 88 வயதில் வெற்றி நடை போடுகிறார். திரையில் பல வேடங்கள் ஏற்றாலும் சங்கத்தை பொறுத்தவரை எனக்கு எம்சிஏஏவே பிரதானம் என உறக்க முழக்கமிட்ட ஒப்புயர்வற்ற அருமை தோழர் வத்சலா ராஜகோபாலன் அவர்களுக்கு சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.